உங்க வீட்ல லீக்கேஜ் இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? அந்த லீக்கேஜ் ஜாஸ்தி ஆகி வீட்டுக்குள்ளேயே தண்ணி வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? உங்க செவத்துல லீக்கேஜ் ஜாஸ்தி ஆகுதுன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? இதுக்காக சொல்யூஷன் கிடைக்கலன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் நாத்தோல் தமிழ் அறிமுகப்படுத்திருக்கோம், ஈஸி அண்ட் குயிக் லீக் சீலர். இதுக்கப்புறம் லீக்கேஜ் இருக்கிற இடத்த கவர் பண்ண போறீங்க. உங்க வீட்டுல கூரையாகட்டும், உங்க வீட்டுல செவத்துல ஆகட்டும், எந்த இடத்துல லீக்கேஜ் இருந்தாலும் இந்த பாட்டில ஷேக் பண்ணுங்க, ஸ்ப்ரே பண்ணுங்க. அதோடைய லிக்விட் உங்களுடைய சர்ஃபேஸ கவர் ஆக்க போது, அது டைல் சர்ஃபேஸா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல சிமெண்ட் சர்ஃபேஸா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல உங்க கூரையில மாட்டி இருக்கிற இந்த தகரமா இருந்தாலும் அங்க இருக்கிற லீக்கேஜ தடுக்க போது, அடைக்க போது. இது உங்களுக்கு லிக்விட் ஃபார்மட்ல இருக்கிறதுனால இது வாட்டர் ரெசிஸ்டன்ட்ல இருக்குமா இருக்காதுங்கிற பயம் தேவையே கிடையாது. இது முழுக்க முழுக்க வாட்டர் ரெசிஸ்டன்ட்ல இருக்கிறதுனால மழை பெஞ்சாலும் லீக்கேஜ் இன்னும் ஏற்படுங்கிற பயம் தேவையே கிடையாது. இது மெட்டல் ஆகட்டும், பிளாஸ்டிக் ஆகட்டும், வுட் ஆகட்டும், ரப்பர் ஆகட்டும், கிளாஸ் ஆகட்டும், சிமெண்ட் ஆகட்டும், எல்லா சர்ஃபேஸ்லயும் பயன்படுத்த முடியும். இன்னும் வெயிட் பண்றீங்க? ஈஸி அண்ட் குயிக் லீக் சீலருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. நாப்தோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். குயிக் அண்ட் ஈஸி லீக் சீலர் 499 ரூபாய்க்கு நாப்தோல் தமிழ் எடுத்துட்டு வந்திருக்கோம். அர்ஜுன், எல்லார் வீட்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை இருக்கும். எப்பவுமே மழை அடிக்கிற காலத்திலே ஆகட்டும், எந்த இடத்துல இருந்தாலும் சரி, மேல ரூஃப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஏதாவது வந்து உங்களுக்கு கிராக் ஆயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து லீக் ஆகிற பிரச்சனை இருக்கும். பட் அந்த பிரச்சனைக்கு என்ன ஒரு சொல்யூஷன் தான் பாக்க போறோம். இங்க பாக்குறீங்க நீங்க ரூஃப் இருக்கு. சோ இங்க நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே தண்ணி வந்து நம்ம ஊத்தி காமிக்கிறோம். எவ்வளவு வந்து உங்களுக்கு வந்து கீழே லீக் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறது நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அர்ஜுன், இதுக்கான சொல்யூஷன் தான் என்ன? இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான சொல்யூஷன் தான் நீங்க பார்க்க போறீங்க. இந்த மாதிரி சூப்பரான இந்த சீலர் தான் நீங்க பாக்குறீங்க. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன் பண்ணிரலாம், நல்லா வந்து ஷேக் பண்ணிக்கிங்க. ஷேக் பண்ணதுக்கு அப்புறமா இங்க வந்து கரெக்ட்டா அந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்ட்டா நீங்க வெச்சுக்கங்க. ஓ வாவ், அவ்வளோதாங்க, சிம்பிளாக இருக்க போகுது. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து எல்லாமே ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீலர் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக கொஞ்சம் நேரம் முடியும் போது உங்களுக்கு ப்ராப்பராக வந்து அது சீல் ஆகிறது உங்களுக்கே தெரிய போகுது. இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி விழுந்தாலும் சரி, தான் உங்கள் கூரையாக இருக்கட்டும், உங்கள் தகரமாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி சீல் பண்ணிக்கலாம். எஸ் கரெக்டாக சொன்னீங்க. ஸோ மெட்டல் சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒருவேளை உங்களுக்கு சிமெண்ட் சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி, கிளாஸ் சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கோம். ஸோ குயிக் அண்ட் ஈஸி உங்களுக்காக லீக் சீலர் 499 ரூபாய். பட் ஒருவேளை மார்க்கெட் போனீங்கன்னா எவ்வளவு செலவு பண்ணுங்கிறது நீங்க பாத்தே ஆகணும் இல்லையா? சோ இங்க நீங்க பாக்குறீங்க சேமா இருக்கக்கூடிய அதே ப்ராடக்ட், அதுக்கு நீங்க 1149 ரூபாய் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. பட் நாப்தோல் தமிழ்ல ஈஸி அண்ட் குயிக் லீக் சீலர் 499 ரூபாய்க்கு. அர்ஜுன், எல்லார் வீட்லயுமே எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் வந்து போட்டிருப்பாங்க, இல்ல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெட்டல் சீப் வந்து போட்டிருப்பாங்க, கிளாசஸ்ல நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பாங்க, நிறைய இடத்துல வந்து லீக் ஆகுதுன்னு மேல வந்து மழை வர டைமிங்ல எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா இனிமேல் அந்த கஷ்டம் தேவை இருக்காது அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்கோம். 499 ரூபாய்க்கு ஈஸி அண்ட் குயிக் லீக் சீலர் நீங்க வாங்க போறீங்க. ஏன் நான் சொல்றேன்னா, வீட்ல லீக் ஆகுற டைமிங்ல எப்ப எந்த டைமிங்ல லீக் ஆகும்னே தெரியாது. அந்த இடத்துல நீங்க இந்த ஜஸ்ட் வந்து நீங்க ஷேக் பண்ணுங்க, ஸ்ப்ரே பண்ணுங்க, அவ்வளவுதான், ஃபுல்லாவே செட் ஆயிடும் இல்லையா ஜோன்? கரெக்டா சொல்றீங்க. அது மட்டும் இல்ல, நம்ம எல்லா இடத்துலயும் இப்ப டைல் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப பாத்ரூம்ல வந்து டைல் எல்லாம் போட்டுருப்போம், கண்டிப்பா அந்த கேப் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த தண்ணி பாத்தீங்கன்னா கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான டைம்ல டைல் அந்த கேப் கூட தாராளமா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பக்கெட் எல்லாம் எடுத்து வச்சு இதெல்லாம் நம்ம முன்னாடி இருக்கும்போது கரெக்டான அந்த கட் இருக்கோ அதை மட்டும் விட்டுட்டு ரெண்டு சைடுலயும் டேப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணுங்க. ஒன்ஸ் அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா எந்த இடத்துல கிராக் இருந்ததோ அங்க மட்டும் அந்த ஸ்ப்ரே இருக்கு இல்லையா? பாருங்க எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்க போகுது. இதுக்காக டைம் கூட அதிகமா செலவாக போறது இல்லைங்க. ஏன்னா சிம்பிளா நீங்க ஸ்ப்ரே பண்ணதான் போறீங்க, அது அப்படியே கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கு அப்புறமா அது தானாவே செட் ஆயிட போகுதுங்க. இந்த மாதிரி வீட்டுல கூரையா இருக்கட்டும், தகரமா இருக்கட்டும், எல்லா இடத்துல இப்ப வந்து டாக் வந்து வளர்த்துறவங்க, ஆடு மாடு வச்சிருக்கவங்க, எல்லா இடத்துலயுமே கண்டிப்பா தேவைப்படும். கரெக்டா சொன்னீங்க. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா நிறைய வீட்ல சிமெண்ட் ஷீட் தான் போட்டே இருக்காங்க. இப்ப முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசலுக்கு மேல வந்து சிமெண்ட் ஷீட் போட்டுருப்பாங்க, வீட்டு வாசலுக்கு மேல மெட்டல் ஷீட் போட்டுருப்பீங்க. சோ அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட்டா செட் ஆகும்ங்கறதா சொல்லிட்டு இருக்கோம். ஈஸி அண்ட் குவிக்கா இருக்க போது லீக் சீலர் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த பேருக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பா லீக் சீலரா தான் இருக்க போகுது இல்லையா அர்ஜுன்? கரெக்டா சொல்றீங்க. ஆனா இங்க வந்து பாருங்க என்னெல்லாம் டெமோ நாங்க பண்றோம். ஏன்னா இந்த தண்ணி உள்ள வந்து ஸ்ப்ரே பண்ணோம், தண்ணி உள்ள ஃபில் பண்றோம், இருந்தாலும் வெளியில வரவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டான சீல் தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போதுங்க. வாட்டர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளோ அப்படியே வரும்போது இந்த சீலரை யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு வந்து அது அப்படியே நிக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய போகுது. 490 ரூபாய் உங்க வீட்டுக்கு டக்குன்னு வந்து நீங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது பெர்ஃபெக்டா இருக்க போது. என்னடா டேங்க் பக்கத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. எஸ் கண்டிப்பா. சோ இங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க டேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் இந்த டேப் எல்லாம் போட்டு லீக்கேஜ் ஆயிட்டு இருக்கா. சோ இங்க நீங்க பாக்குறீங்க. ஆனா இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃபுல்லாவே அடைச்சு வச்சிருக்கோம். சோ இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இங்க லீக்கேஜ் ஆகுன இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே இந்த ஸ்ப்ரேவை நீங்க ஸ்ப்ரே பண்றதுனால ப்ராப்ளம் இருக்க போறது இல்ல. இது வாட்டர் ரெசிஸ்டன்ட்டாவும் இருக்க போது லீக் ஃபுல்லாவே உங்களுக்கு ஆகாம இருக்கிறதுக்கு பாதுகாக்கவும் போது. அப்படியே கொஞ்சம் மேல வாங்க. நம்ம வீட்ல யூஸ் பண்ற டைல் தாங்க இந்த மாதிரி டைல். இப்படி இருக்கு இந்த நடுவுல அந்த கேப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க போது. அந்த கேப்ல தண்ணி வந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டம் பாத்ரூம்ல யூஸ் பண்ணும்போது. ஆனா இங்க வந்து பாருங்க அந்த இடத்துல கூட நீங்க தாராளமா நீங்க வந்து இந்த மாதிரி சீல் பண்ணிடலாம். சீல் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் முடிச்சு தானாவே அது வந்து அப்படியே செட் ஆக போகுது இல்லையா? எஸ் கரெக்டா சொன்னீங்க. ஈவன் கிளாசஸ் வந்து சர்ஃபேஸ்ல கூட நீங்க தாராளமா இது ஸ்ப்ரே பண்ணலாம். சோ இங்க நீங்க பாக்குறீங்க இங்க தான் வந்து கிராக் ஆயிருக்கு. ஆனா அதுக்கப்புறமா பிஃபோர்ல நீங்க பாக்குறீங்க, ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் நீங்க பாக்குறீங்க இந்த வகையான ஒரு ஸ்ப்ரேவை நீங்க வந்துட்டு தாராளமா உபயோகப்படுத்தலாம் தான் சொல்லிருக்கோம். சூட்டபிள் ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ்லயும் நீங்க வந்து தாராளமா பயன்படுத்த முடியும் இல்லையா? ஆனா மார்க்கெட் போய் வாங்க போனா பாருங்க இதே தாங்க 1149 ரூபாய். ஆனா இங்க 490 ரூபாய் உங்களுக்கு இருக்க போதுங்க. ஈஸி அண்ட் குயிக் லீக் சீலர் உங்க வீட்டுக்கு வேணும்னு நினைச்சுக்க நான் கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க இப்பவே. உங்க வீட்டில் லீக்கேஜ் இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? அந்த லீக்கேஜ் ஜாஸ்தியாகி வீட்டுக்குள்ளேயே தண்ணி வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? உங்க செவத்துல லீக்கேஜ் ஜாஸ்தி ஆகுதுன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? இதுக்காக சொல்யூஷன் கிடைக்கலன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் நாப்தோல் தமிழ் அறிமுகப்படுத்திருக்கோம், ஈஸி அண்ட் குயிக் லீக் சீலர். இதுக்கப்புறம் லீக்கேஜ் இருக்கிற இடத்த கவர் பண்ண போறீங்க. உங்க வீட்டில் கூரையாகட்டும், உங்க வீட்டில் செவத்துல ஆகட்டும், எந்த இடத்துல லீக்கேஜ் இருந்தாலும் இந்த பாட்டிலை ஷேக் பண்ணுங்க, ஸ்ப்ரே பண்ணுங்க. அதோடைய லிக்விட் உங்களுடைய சர்ஃபேஸை கவர் ஆக்க போது. அது டைல் சர்ஃபேஸாக இருந்தாலும் பயன்படுத்த முடியும். ஈஸி அண்ட் குயிக் லீக் சீலர் எடுத்துட்டு வந்திருக்கோம். 499 ரூபாய்க்கு நாப்தோல் தமிழ்ல எல்லார் வீட்லயுமே லீக் ஆகிற பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. கையில தண்ணியோட நான் நின்றுட்டு இருக்கேன். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா இங்க நம்ம மெட்டல் சர்ஃபேஸ் வந்து பாக்க போறோம் பாக்குறீங்க இல்லையா? சோ இங்க நீங்க பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு கிராக் வந்து விழுந்திருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம வந்து தண்ணி ஊத்த போறோம். சோ தண்ணி ஊத்தும் போது கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தண்ணி லீக் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சோ இப்ப என்ன பண்ண போறோம்னா ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சிடலாம். சோ ஒன்ஸ் நீங்க தொடச்சதுக்கு அப்புறமா அர்ஜுன் கமான் இவ்வளவுதாங்க சிம்பிள். இனிமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லீக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாட்டில் எடுத்து கரெக்டா ஷேக் பண்ணி இந்த மாதிரி ஷேக் பண்ணிட்டு தாராளமா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ண போறீங்க. கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து நம்ம ஜஸ்ட் இது பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் முடியும் போது தன்னதானவே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அப்படியே செட் ஆயிடும். செட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்க போகுது இல்லையா? எஸ் கண்டிப்பா. சைட்லயும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிருங்க அர்ஜுன். ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலாவே வந்து கொஞ்சம் நல்லாவே ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும். அப்பதான் உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்க போது. 499 ரூபீஸ் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். 499 ரூபாய்க்கு நாப்தோல் தமிழ்ல குயிக் அண்ட் ஈஸி இருக்கக்கூடிய லீக் சீலர் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஈஸியா நீங்க பிக்ஸ் பண்ண போறீங்க லீக்கேஜ் இருக்கக்கூடிய ரூஃபை. சோ அண்ட் ஆல்சோ வந்து ரைட்டான ஸ்பாட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாத்துக்கோங்க. அது பார்த்ததுக்கு அப்புறமா கரெக்டா நீங்க வந்துட்டு பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்கோம். சோ ஒருவேளை உங்க வீட்டுக்கும் இந்த மாதிரியான ஈஸி அண்ட் குயிக் லீக் சீலர் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். 499 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ ஒருவேளை உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. தாராளமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி டைல்ஸோட ஜாயின்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த கிளாஸ் சர்ஃபஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்கில் இருக்கிற கிராக்கு, இல்லை உங்கள் வேலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தகரமாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கோழி இந்த மாதிரி இந்த இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட ஷெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வச்சுக்கணும், அது லீக்கேஜை இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படிம்போது கண்டிப்பாக இந்த மாதிரி சீலர் தேவைப்படுங்க. அதுவும் வீட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க, காசு செலவு பண்ணி வீடை கட்டுறோம், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் இருந்துச்சுன்னா எவ்வளோ கஷ்டம். அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா
காசு செலவு பண்ணி அவங்கள கூப்பிட்டு வர வச்சு வேலை முடிச்சு எதுக்குங்க? நம்ம வந்து திடீர்னு நம்ம டக்குன்னு வந்து யோசிச்சு நம்ம முடிஞ்ச மாதிரி டக்குன்னு அதை வந்து ஸ்டாப் பண்ணிடணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி சீலர் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் விட்டதுக்கு அப்புறமா சாணவே செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தண்ணி விட்டாலும் சரிதா உங்களுக்கு இந்த லீக்கேஜ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த சீலர் ரொம்பவே உதவியாக இருக்க போகுது. எஸ் கரெக்டாக சொன்னீங்க. ஸோ அர்ஜுன் சொன்ன மாதிரியே எந்த இடத்துல எல்லாம் உங்கள் வீட்டில் வந்து லீக் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாமே தாராளமாக இந்த லீக் சீலர் வந்து நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இப்போ நார்மலான சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று மெட்டலாக இருக்கும் இல்லைனா வந்து உங்களுக்கு உடனாக இருக்கும் அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்துட்டு நார்மலாகவே நம்ம வீட்டில் வந்து சிமெண்ட்லாம் போட்டுருப்போம் இல்லையா, அந்த இடத்துல கூட நீங்கள் தாராளமாக இதை வந்து உபயோகப்படுத்தலாம். ஸோ ஒரு சின்ன சின்ன டெமோ உங்களுக்காக காமிச்சிருக்கேன், எந்த மாதிரிலாம் உங்களுக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறக்கு. ஒன்ஸ் அந்த லீக் சீலரை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா ஒரு 10-15 மினிட்ஸ் விட்டுருங்க. அது காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போகிறதுல எகைன் லீக் ஆகுங்கிற பயமும் தேவையில்லை. நான்லாம் வந்து சின்ன வயசில் வந்து பார்த்துருக்கேன், எப்போது வந்து சிமெண்ட் ஓடெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கீழே வந்து நம்ம பாத்திரம் வைக்கிறதாகட்டும் இல்லை ஒரு பக்கெட் வைக்கிறதாகட்டும் மழைக்காலத்தில் ரொம்பவே அவதிப்பட்டு இருப்போம். இனிமேல் அந்த பிரச்சனை இருக்க போகிறதுல எந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் அந்த ஸ்பாட் வந்து பார்த்துக்கோங்க, அங்கே ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஸ்ப்ரேவை அடிங்க. அவ்வளோதான், ஒன்ஸ் வந்து அது ட்ரை ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு லீக் ஆகுங்கிற பயம் தேவையே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு லீக் சீலர் உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா குயிக் அண்ட் ஈஸியாக உங்கள் வீட்டில் வேலையை முடிக்க போகிறீங்க. 499 ருபீஸ்க்கு நான் அப்தோல் தமிழ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இது எல்லா விதமான சர்ஃபேஸ்க்கும் பர்ஃபெக்டாக பொருந்தும் அப்படிங்கிறத விட வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்குது இல்லையா அர்ஜுன்? கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா நீங்கள் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த போர்ஷன் மட்டும் வைக்கிற மாதிரி, ஏன்னா சைலரில் நீங்கள் ஸ்டிக்கரில் ஒட்டி அந்த மாதிரி எடுத்துருக்கீங்கன்னா கரெக்டாக அந்த போர்ஷனில் மட்டும் வரும். கரெக்டாக நீங்கள் வந்து செட் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது எந்த விதமான தண்ணி விழுந்தாலும் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோவே பண்ணி காட்டும் டிஃப்ரெண்ட்டாக எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு வந்து வுட்டன் பாக்ஸ் உள்ளே வச்சு உள்ளே தண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி ஃபுல்லாகவே சைடில் ஃபுல்லாகவே நாங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா எந்த அளவுக்கு வந்து அந்த லீக்கேஜ் எல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ தண்ணி ஊற்றிடுவங்க இருந்தாலும் அந்த மாதிரி ப்ரூஃபாக இருக்கும்போது என்னங்க தேவை? வாட்டர் லீக்கேஜ் சொல்யூஷன் உங்களுக்கு சிம்பிளாக இருக்க போகுது. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே பர்ஃபெக்டாக எல்லா சர்ஃபஸ்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க போகுது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சீக்கிரம் உங்கள் டைமை சேவ் பண்ணி நீங்கள் அந்த லீக்கேஜை ஸ்டாப் பண்ண போகுது. எஸ் வாட்டர் ரெசிஸ்டன்ட் மட்டும் கிடையாது, டெம்பரேச்சர் ரெசிஸ்டண்டாக இருக்க போகுது, ஆன்டி ரஸ்ட்ல இருக்க போகுது. ஸோ எந்த சர்ஃபேஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். 450 ml உங்களுக்காக எடுத்து வந்திருக்கோம். ஸோ எங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்ப்ரேவை ஜஸ்ட் நீங்கள் ஷேக் பண்ணுங்க. எங்கெல்லாம் லீக் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா போதும். எவ்வளோ வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்க்குறீங்க. அதுக்கான ரீசன் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஸ்ப்ரே தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எந்த சர்ஃபேஸ் வேணாலும் தாராளமாக ஸ்ப்ரே பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இது என்ன டைல்ஸா? டைலோட அந்த கேப் கண்டிப்பாக சென்ட்ரல் அந்த கேப் உங்களுக்கு தெரியுங்க. இந்த மாதிரி கேப்பில் இருந்துச்சுன்னா அந்த கேப்பை நீங்கள் ஃபில் பண்ண நினச்சா கூட இப்போ வந்து வாஷ்ரூம் பாத்ரூம்லாம் கண்டிப்பாக தேவைப்படுங்க. இந்த மாதிரி பாருங்க சென்ட்ரில் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மேஜிக் சீலர் கையில் ஒட்டவே இல்லை பாருங்க, கையில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேஃபாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறீங்க. எஸ் அதுக்காக ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அடுத்ததான் நீங்கள் கிளாஸ் பார்க்குறீங்க. கிளாஸில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு பிரேக் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பட் இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ஸ்ப்ரேவை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே உங்களுக்கு லீக் சீலராக இருக்குது, அதாவது வாட்டர் பைப்ஸ் எல்லாம் இருந்ததுனா கூட அங்கே தாராளமாக உபயோகப்படுத்தலாம் இல்லையா? கரெக்டாக சொல்கிறீங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இதை வாங்க போகிறீங்க, லீக் சீலர் வாங்குறீங்க அப்படிம்போது இங்கே பாருங்க மார்க்கெட்டில் போய் நீங்கள் வாங்கும்போது 1149 ரூபா நீங்கள் வந்து ஒன்றுக்கு நீங்கள் செலவு பண்ணணும். ஆனால் இங்கே 499 ரூபா இருக்க போதுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிம்போது எல்லா வேலைக்குமே இந்த லீக்கேஜ் இந்த சொல்யூஷன் இருக்க போகுது. உங்க வீட்டில் லீக்கேஜ் இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? அந்த லீக்கேஜ் ஜாஸ்தியாகி வீட்டுக்குள்ளேயே தண்ணி வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? உங்க செவத்துல லீக்கேஜ் ஜாஸ்தி ஆகுதுன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? இதுக்காக சொல்யூஷன் கிடைக்கலன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் நாப்தோல் தமிழ் அறிமுகப்படுத்திருக்கோம், ஈஸி அண்ட் குயிக் லீக் சீலர். இதுக்கப்புறம் லீக்கேஜ் இருக்கிற இடத்த கவர் பண்ண போறீங்க. உங்க வீட்டில் கூரையாகட்டும் உங்க வீட்டில் செவத்துல ஆகட்டும் எந்த இடத்துல லீக்கேஜ் இருந்தாலும் இந்த பாட்டில ஷேக் பண்ணுங்க, ஸ்ப்ரே பண்ணுங்க, அதோடைய லிக்விட் உங்களுடைய சர்ஃபேஸை கவர் ஆக்க போது. அது டைல் சர்ஃபேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சிமெண்ட் சர்ஃபேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை உங்க கூரையில் மாட்டி இருக்கிற இந்த தகரமாக இருந்தாலும் அங்கே இருக்கிற லீக்கேஜை தடுக்க போது அடைக்க போகுது. இது உங்களுக்கு லிக்விட் ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால இது வாட்டர் ரெசிஸ்டன்ட்ல இருக்குமா இருக்காதுங்கிற பயம் தேவையே கிடையாது. இது முழுக்க முழுக்க வாட்டர் ரெசிஸ்டன்ட்ல இருக்கிறதுனால மழை பெஞ்சாலும் லீக்கேஜ் இன்னும் ஏற்படுங்கிற பயம் தேவையே கிடையாது. இது மெட்டல் ஆகட்டும் பிளாஸ்டிக் ஆகட்டும் வுட் ஆகட்டும் ரப்பர் ஆகட்டும் கிளாஸ் ஆகட்டும் சிமெண்ட் ஆகட்டும் எல்லா சர்ஃபேஸ்லையும் பயன்படுத்த முடியும். இன்னும் வெயிட் பண்ணுறீங்க? ஈஸி அண்ட் குயிக் லீக் சீலருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. ஈஸி அண்ட் குவை கிளிக் சீலர் 499 ரூபாய்க்கு நான் அப்தோல் தமிழ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்காக நானும் அர்ஜுனும் எடுத்துகிட்டு வந்திருக்க ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லார் வீட்டு ரூஃபும் இதே மாதிரி தான் லீக் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இனிமேல் அந்த பிரச்சனை இருக்க போகிறது இல்லை. இப்போ நான் உங்களுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். எங்கள் வீட்டில் பாருங்க, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்க போகுது. ரூஃப் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இது வந்து சிமெண்ட் வேறு. ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிறது பார்க்குறீங்க. நான் ஒன்ஸ் வந்து தண்ணி ஊற்றி காமிச்சேன் அர்ஜுன், கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு லீக் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் கீழே லீக் ஆகிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்ன பண்ணணும்னு கேட்டால் ஒரு கிளாத் வச்சு தொடச்சதுக்கப்புறமா அர்ஜுன் கையில் ஒரு சூப்பரான ஒரு ரீசன் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஷேக் பண்ணி எடுத்துட்டோம். நல்லா ஷேக் பண்ணிட்டு இதை வந்து கரெக்டாக இந்த பொசிஷனில் வச்சுட்டு இங்கே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது
டிஸ்டன்ஸ்ல கரெக்ட்டா வச்சு ஸ்ப்ரே பண்ணுங்க. அர்ஜுன் அங்க ஸ்ப்ரே பண்றாரு, இப்படி தான் ஸ்ப்ரே பண்ணனும். பெர்ஃபெக்ட்டா இருக்க போதே இல்ல அர்ஜுன், பாருங்க இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க போதே. ஏனா ஃபுல்லாவே அந்த இடத்துல வந்து கவர் ஆயிடுச்சு. இனி கொஞ்ச நேரம் நீங்க விட்டீங்கன்னா தானாவே செட் ஆயிடும். எந்த விதமான சர்ஃபேஸ் மெட்டலா இருக்கட்டோ இல்ல இந்த மாதிரி உங்க வீட்ல தகரமா இருக்கட்டோ எல்லா இடத்துலயே யூஸ் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். எஸ் கரெக்ட்டா சொன்னீங்க. 499 ரூபாய் கிட்ட வந்திருக்கோம். ஒருவேளை கரெக்ட்டான ஒரு இடத்துல நீங்க ஸ்ப்ரே பண்ணனும், அந்த இடத்துல நீங்க லொகேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு அதை ஸ்ப்ரே பண்ணுங்க. லீக்கேஜ் இருக்கக்கூடிய ரூஃப்ல கரெக்ட்டா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்றதுக்கு இது பெர்ஃபெக்ட். இனிமேல் மழை காலம் வந்தா கூட ஒருவேளை வந்து உங்களுக்கு லீக் ஆகுங்கிற பயம் தேவை இருக்காது. எந்த சர்ஃபேஸ் வந்தாலும் டைல்ஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, டைல்ஸ் சர்ஃபேஸ் கூட எப்பவுமே வீட்டுல வந்து ஏதாவது படிச்சுட்டு இருக்கும் போதோ இல்ல வீட்டுல இருக்கும் போது மழை வந்தாலே ஒழுகக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கு. சோ அந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணலாம். பாத்ரூம் ஏரியாஸ்ல நிறைய யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ அந்த பைப்ஸ்ல நீங்க நிறைய யூஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் டைம் 14 மினிட்ஸ் டு கோ அர்ஜுன். கடைசி பாதியா 14 நிமிஷம் மட்டும்தாங்க இருக்கு. இது வீட்ல மட்டும் இல்ல, ஷாப்ல இருக்கட்டோ இல்ல சின்ன சின்ன கேட்டரிங் நீங்க நடத்துறீங்க அந்த இடத்துல இருக்கட்டோ இல்ல வந்து பாதியா உங்களோட வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள் ஷாப்ஸ் கடையா இருக்கட்டோ எல்லா இடத்துலயும் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்க போது. ஏன்னா இப்ப மழைக்காலம் வந்தாலே நான் ஸ்டாப்பா மழை வந்துட்டு தான் இருக்கும். அந்த டைம்ல கண்டு பாத்தீபா சின்ன சின்ன ஹால்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா முன்னாடியே நீங்க செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி ஊட்டி ஹில் ஸ்டேஷன் எல்லாம் எப்ப மழை வரும் எப்ப மழை வராதுன்னு தெரியாது. அந்த இடத்துல கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஒரு லீக் ஆன இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல கூட நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். பாக்குறீங்க டைல்ஸ் எல்லாமே ஓட்ட விழுந்திருக்கு. சோ அது வந்து ஹோல்ஸ் இருக்கிறதுனால கீழே ஃபுல்லாவே உங்களுக்கு வந்துட்டு தண்ணி வந்து போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதை கூட வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இந்த மொரோ எல்லாம் எதுக்காக காமிக்கிறோம், ஒரு சின்ன டெமோ தான். யாருமே மொரத்துல வந்துட்டு இப்படி அடிச்சு காமிக்க மாட்டாங்க. பட் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த லீக் ப்ரூஃப்ல இருக்கிறது அடிக்கிறதுனால ப்ராப்ளம் இருக்க போறதுல எவ்வளவு பைப் உங்களுக்காக நாங்க காசு கொடுத்து வாங்கினதெல்லாம் வேஸ்ட் பண்ணி காட்டிட்டு இருக்கோம். எதனால அப்படின்னா அந்த டெமோ உங்களுக்கு தெரியணும் இல்லையா. நாங்க சும்மா சீலன்னா எப்படி புரியும் இங்க பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் இல்ல இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சல்லடையில வந்து பாத்தீங்கன்னா மாவு சொல்லிச்சு நான் பாத்திருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு லீக் ப்ரூஃப் ஸ்ப்ரே வந்து அடிச்சு நாங்க அதுல இருந்து கண்டெய்னரவே மாத்திட்டோம். அவ்வளவுதான், முடிஞ்சு. அவ்வளவுதான், சூப்பரா இருக்கு. பாத்தீங்கனாலே தெரியும் எந்த பிரச்சனையும் இல்ல. அதை காய வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்தாங்கன்னு தெரியல. ஆமா, ஆனா கண்டிப்பா இதை வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போகுதுங்க. நம்ம வந்து மெட்டல் சர்ஃபேஸ்ல சின்ன ஹோல் எல்லாம் விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஷீட்டோட சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா இந்த சீலர் இருந்துச்சுன்னா காசு நீங்க சேவ் பண்ண போறீங்க. ஏன்னா அந்த இடத்துல மட்டும் நீங்க இந்த சீலரை யூஸ் பண்ணி கண்டிப்பா சீல் பண்ணிடலாம். பெர்ஃபெக்ட். இது வந்து வேலை வந்து சுலபமா முடிய போகுது. உங்க டைமை நீங்க சேவ் பண்ண போறீங்க. அது மட்டும் இல்ல, யாரையுமே கூப்பிட தேவையில்லை. சிம்பிளா இருக்க போகுது இல்லையா? எஸ் கண்டிப்பா சிம்பிளா இருக்க போகுது. ஸோ வாட்டர் வந்து உங்களுக்கு வந்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட்ல இருக்கறதுனால ப்ராப்ளம் இருக்க போறது கிடையாது. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்டாவும் இருக்க போகுது. எந்த டெம்பரேச்சரா இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஆக போறது இல்லை. ஏதாவது வெயில் ஜாஸ்தி அடிக்குது இது உருகிருமோ அப்படிலாம் கேட்டீங்கன்னா அப்படிலாம் ஆக போறது கிடையாது. அண்ட் ஆல்சோ மழை நிறைய வருது இது கரைஞ்சிருமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் ப்ராப்ளம் இருக்க போறது கிடையாது. வாட்டர் ரெசிஸ்டன்ட்டாவும் இருக்க போது டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ட்டாவும் இருக்க போது சூட்டபிள் ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் சர்ஃபேசஸ் மெட்டல் ஆகட்டும் பிளாஸ்டிக் ஆகட்டும் வுட் ஆகட்டும் சிமெண்ட் ஆகட்டும் கிளாஸ் ஆகட்டும் ரப்பர் ஆகட்டும் எல்லா விதமான சர்ஃபேஸ்க்கும் இந்த ஒரே ஒரு ஸ்ப்ரே உங்ககிட்ட இருந்தா போதும். இங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது டேங்க். டேங்க் இது வந்து 500 1000 லிட்டர் டேங்க் நினைக்கிறேன். இருந்தாலும் இது 500 லிட்டர் டேங்க். சோ இங்க நீங்க பாக்குறீங்க உங்களுக்கு ஃபுல்லாவே லீக் ஆகுற இடத்துல நம்ம பண்ண வேண்டியது இந்த ஸ்ப்ரே வந்து நீங்க ஸ்ப்ரே பண்ண போறீங்க. அவ்வளவுதான், பெர்ஃபெக்ட்டா இருக்க போது. இந்த மாதிரியான டேங்க்ஸ் மட்டும் இல்ல டைல்ஸ் கூட இல்லையா? டைல்ஸ் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா டைல்ல நம்ம வச்சிருவோம். இந்த கேப் அந்த கேப் வழியா தண்ணி உங்களுக்கு லீக் ஆகுது. வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த வால் எல்லாம் உங்களுக்கு இது ஆகுது அப்படின்னா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல சீலர் ஆனா கையில எதுவுமே ஆகலைங்க. பாருங்க எந்த அளவுக்கு சேஃப்டியா உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே பாக்குறீங்க. இந்த மாதிரி சீலர் இருக்கும்போது என்ன கவலை, எல்லா சர்ஃபஸும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹாட் இந்த மாதிரி மெட்டீரியல் உங்க வீட்டுல லீக்கேஜ் இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? அந்த லீக்கேஜ் ஜாஸ்தி ஆகி வீட்டுக்குள்ளேயே தண்ணி வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? உங்க செவத்துல லீக்கேஜ் ஜாஸ்தி ஆகுதுன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? இதுக்காக சொல்யூஷன் கிடைக்கலன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் நாத்தோல் தமிழ் அறிமுகப்படுத்திருக்கோம், ஈஸி அண்ட் குயிக் லீக் சீலர். இதுக்கப்புறம் லீக்கேஜ் இருக்கிற இடத்த கவர் பண்ண போறீங்க. உங்க வீட்டுல கூரையாகட்டும் உங்க வீட்டுல செவத்துல ஆகட்டும் எந்த இடத்துல லீக்கேஜ் இருந்தாலும் இந்த பாட்டில ஷேக் பண்ணுங்க, ஸ்ப்ரே பண்ணுங்க. அதோடைய லிக்விட் உங்களுடைய சர்ஃபேஸ கவர் ஆக்க போது, அது டைல் சர்ஃபேஸா இருந்தாலும் பயன்படுத்த முடியும்.
ஈஸி அண்ட் குவிக் லீக் சீலர் 499 ரூபாய்க்கு நாப் தோல் தமிழ் எடுத்து வந்திருக்கோம். எல்லா விதமான சர்ஃபேஸ்க்கும் பெர்ஃபெக்டா இருக்கும். நான் கையில தண்ணியோட நிக்கிறேன், அர்ஜுன் கையில ஸ்ப்ரேவோட நிக்கிறாரு. என்ன ரீசனா இருக்கும்? சோ உங்க வீட்டுல ஒருவேளை லீக்கேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்க நீங்க பாக்குறீங்க இந்த மாதிரி ஒரு கிராக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க தெரியும் நினைக்கிற உங்களுக்கு கிராக் இருக்கு. சோ அதுல வந்து நம்ம தண்ணி ஊத்தி காமிச்சிடலாம். கீழே உங்களுக்கு தண்ணி லீக் ஆகுறதும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சோ இந்த மாதிரியான லீக் ஆகுற சர்ஃபேஸ என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா வந்து ஒரு கிளாத் எடுத்து நீங்க தொடச்சிருங்க. ஒன்ஸ் தொடச்சு விட்டதுக்கு அப்புறமா அர்ஜுன் கையில கமான் அர்ஜுன் நல்லா ஷேக் பண்ணிக்கிங்க. பாட்டில நல்லா ஷேக் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஸ்ப்ரே பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்க போகுது. நீங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஆட்டோமேட்டிக்காவே செட் ஆயிடும். இந்த மாதிரி செட் ஆயிடுச்சு அப்படின் போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த லீக்கேஜ் மெட்டல் சர்ஃபஸா இருக்கட்டும் இல்ல இடத்துலயுமே இந்த லீக்கேஜ் நிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இது கொடுக்க போகுதுங்க. அது மட்டும் இல்ல, நம்ம திடீர்னு டக்குன்னு யூஸ் பண்ணோம், டக்குன்னு நிக்கணும் அப்படின்போது யூஸ் ஆகுது. கரெக்டா சொன்னீங்க. பட் மார்க்கெட் போகும்போது 1149 ரூபாய் நீங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. சேமா இருக்கக்கூடிய குயிக் அண்ட் ஈஸி லீக் சீலர் இருக்கு. பட் நாப் தோல் தமிழ் பொறுத்த வரைக்கும் 499 ரூபாய்க்கு ஈஸி அண்ட் குயிக் லீக் சீலர் எடுத்துட்டு வந்திருக்கோம். உங்க வீட்டுல எந்த சர்ஃபேஸ் ஆனாலும் சரி, லீக் ஆகிற ஏரியால நீங்க இதை ஷேக் பண்ணுங்க, ஸ்ப்ரே பண்ணுங்க, அவ்வளவுதாங்க. உங்களுக்கு எங்கேயுமே லீக் ஆக போறது கிடையாது. அண்ட் கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது எந்த சர்ஃபேஸ் ஆனாலும் சரி, இப்போ வுட்டா இருக்கலாம், கிளாஸா இருக்கலாம், சிமெண்டா இருக்கலாம், மெட்டலா இருக்கலாம், சோ இந்த மாதிரியான சர்ஃபேசஸ் எல்லாமே உங்களுக்கு மழை காலத்துல தண்ணி வந்தாலே லீக் ஆகுறது நார்மலான விஷயம் தான். பட் அந்த லீக் ஆகிற ரூஃப்ல வந்து நீங்க இதை ஸ்ப்ரே பண்ணி விடும்போது லீக்கேஜ் வந்து உங்களுக்கு இருக்க போறது கிடையாது. சோ ஒன்ஸ் வந்து இது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல லீக் ஆகுதோ அது வந்து கரெக்டா நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா டேப்லாம் ஒட்டிட்டு எங்க லீக் ஆகுதோ அங்க மட்டும் ஸ்ப்ரே பண்ணுங்க, அவ்வளவுதாங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து லீக்கேஜ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து வராம இருக்க போகுது அப்படிங்கிறதா சொல்லிட்டு இருக்கோம். சோ மழை காலத்துல நிறைய வீட்டுல நானும் பாத்திருக்கேன், நான் இருந்த வீட்லயே நிறைய இடத்துல நடந்திருக்கு. என்ன பண்ணுவோம்னா மழை வரும்போது ரூஃப் எல்லாம் உங்களுக்கு வந்து ஏதாவது டேமேஜ் ஆயிடும். சோ அந்த மாதிரியான டைமிங்ல நீங்க இந்த லீக் ப்ரூஃப் வந்து ஜஸ்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க, பக்கெட்ல வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி எந்த விதமான டைல்ஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு லீக்கேஜ்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு இது பெர்ஃபெக்டா இருக்கும் இல்லையா அர்ஜுன்? கண்டிப்பா கரெக்டா சொன்னீங்க. இப்ப வீட்டுக்குள்ள மட்டும் இல்லங்க, ஷாப்ல கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த வந்து ஃபார்ம் அந்த மாதிரி ஏதாவது நடத்துறீங்க, நிறைய வந்து ஷீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படிம்போது கிராக் இருந்தா நமக்கு தெரியாதுங்க. அந்த டைம்ல கூட தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம், அங்கே எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். யார் உதவியும் தேவையில்லை, நீங்களே வந்து தாராளமா இந்த சீலரை யூஸ் பண்ணி சீல் பண்ண போறீங்க. அது மட்டும் இல்லங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா டைம் சேவ் பண்ணி சீல் பண்ண போறோம், அவ்வளவுதாங்க சிம்பிள். அதுக்காக அந்த பொருளை சேஞ்ச் பண்ணி மறுபடியும் அந்த பொருளை வாங்கி அதெல்லாம் இல்லைங்க. உங்களுக்கு இது தேவைப்படுற மாதிரி யூஸ் ஆகும்னு நினைச்சீங்களா, டக்குன்னு கால் பண்ணுங்க, ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு முழுக்க நீங்க டிவி பாக்குறீங்க, உங்க வீட்டுல இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. என்ன சொல்லுங்க? எஸ், நாங்க சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே நீங்க பாத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சலடை ஆகட்டும், முரம் ஆகட்டும், இதுல எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி எந்த சர்ஃபேஸ் இருந்தாலும் நீங்க தாராளமா பண்ணலாங்கிறதுக்காக தான். ரூஃப் வந்து உங்களுக்கு இருக்க, ரூஃப்ல வந்து லீக்கேஜஸ் இருக்கு அப்படின்னாலும் சரி, சிமெண்ட் ரூஃபா இருக்கலாம், இல்ல உட்டன் ரூஃபா இருக்கலாம், இல்ல ஒருவேளை மெட்டலா இருக்கலாம், இந்த மாதிரியான ஏரியாஸ் எல்லாத்துலயுமே நீங்க தாராளமா இதை ஸ்ப்ரே பண்ண போறீங்க, லீக்கேஜ் இருந்து பாதுகாக்க போறீங்க. ஆல்ரெடி சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல், ஊட்டி, பொள்ளாச்சி, ஏகப்பட்ட ஊர்ல இருந்து கால் வந்துட்டு இருக்கு. சோ நீங்களும் ஒருவேளை எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, நீங்களும் கால் பண்ணலாம், ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இனிமேல் இது வாட்டர் ரெசிஸ்டன்டா இருக்க போது, டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்டா இருக்க போது, எந்த டெம்பரேச்சர் இருந்தாலும் சரி பிரச்சனை இருக்க போறது இல்ல. வாட்டர் அதாவது மழை காலத்துல அந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே நனைஞ்சா கூட லீக் ஆகுங்கிற பயம் தேவையா இருக்க போது இல்ல. சோ உங்க வீட்டுக்கு கண்டிப்பா தேவைப்படும், உங்க கடைக்கு ஆகட்டும், இல்ல ஒருவேளை நீங்க வந்து மாட்டு பண்ணை எல்லாம் வச்சிருக்கீங்க, அங்கெல்லாம் நீங்க ஒருவேளை சிமெண்ட் ஷீட் போட்டிருக்கீங்கன்னா கூட தாராளமா அங்கேயும் பயன்படுத்துறதுக்கு இது பெர்ஃபெக்டா இருக்க போது. 499 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். உங்களுக்காகவே சின்ன சின்ன டெமோஸும் நாங்க காமிச்சிட்டு இருக்கோம். கிளியரா பாருங்க, லீக் ஆகிற இடத்துல தண்ணி நம்ம இப்ப வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கோம், லீக் ஆகுது. அந்த லீக் ஆகிற ஏரியால ஃபுல்லாவே நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் தண்ணி ஃபில் பண்ணும்போது கூட எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்ல. இப்ப ஒரு உட்டன் பாக்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு வந்து ஃபிளவர் பாட் மாதிரி ஆகிட்டாங்க. ஏன்னா தண்ணி ஃபில் பண்ணிட்டு அதுல ஃபுல்லாவே பூவெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, பாத்தீங்கனாலே ரொம்ப அழகா இருக்கு. சோ இந்த மாதிரி நீங்க கூட சின்ன சின்ன விஷயத்தை கூட பெருசா மாத்த முடியும் இல்லையா அர்ஜுன்? கரெக்டா சொல்றீங்க. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க போதுங்க, ஏன்னா இதை சீல் பண்ணோம் அப்படிம்போது கொஞ்சம் டைம் மட்டும் போது, எடுத்து ஸ்ப்ரே பண்ணுங்க, கொஞ்ச நேரம் அது வந்து காய விடுங்க, அவ்வளவுதான், சிம்பிளா இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்ல, ஈஸியா இருக்க போகுது, கூட ஃபாஸ்டாவும் நீங்க வந்து எல்லாமே பண்ண போறீங்க, அழகா இருக்க போகுது. அது மட்டும் இல்ல, ரஸ்டா இருக்கட்டும், வாட்டர் ரெசிஸ்டன்டா இருக்க போது, இவ்வளவு பெரிய டேங்க்ல தண்ணி நிக்கணும்னா லீக்கேஜ் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். தண்ணி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே, ஆனா தண்ணி இருக்கும் போது இந்த வழியா லீக் ஆயிட்டு இருந்ததுன்னா ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே லீக் வந்து கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு ட்ரை ஆக போது, அதுக்கப்புறம் லீக் ஆகும் அப்படிங்கிற பயம் தேவையில்ல. இது இந்த மாதிரி டேங்க் மட்டும் கிடையாது இல்லையா ஜோன், டைல்ஸ் டேங்க் இந்த மெட்டீரியல் டைல்ஸ் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் அந்த கேப் எல்லாம் பாத்தீங்கன்னா, கேப்ல நீங்க தண்ணி இந்த மாதிரி சீலர் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்படியே வாங்க, நாங்க சீல் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கேப்பை இப்ப வந்து சீல் பண்ணி வச்சிடும். ஆனா இந்த சீலர்ல வந்து பாத்தீங்கன்னா கையில எதுவுமே ஒட்டவே இல்லை, கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்கும், இருந்தாலும் சேஃப்டியா இருக்க போகுது. எஸ் கண்டிப்பா சேஃப்டியா இருக்க போது, அடுத்ததா கிளாஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பைப்ஸ் எல்லாம் இருக்கும், பைப்ஸ்ல எல்லாமே கூட நீங்க தாராளமா
பண்ணலாம். இங்க நீங்க பாக்குறீங்க, இது வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணணும் நினைக்கிறீங்களா? இங்க இருக்கக்கூடிய இந்த சீலர் வச்சு நீங்க வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே ஸ்ப்ரே பண்ண போறீங்க, ப்ராப்ளம் இருக்க போறது கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்ல, எந்த சர்ஃபேஸ் ஆனாலும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். மேஜிக் சீலர் இங்க 490 ரூபாய். ஆனா நீங்க மார்க்கெட்டுக்கு போய் வாங்க போனீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீலர் நீங்க செப்பரேட்டா வாங்கினா 490 ரூபாய் இங்க, ஆனா மார்க்கெட்ல 1149 ரூபாய். எவ்வளவு ரூபாய் வித்தியாசம், எவ்வளவு ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்க. பிடிச்சிருக்குன்னா கால் பண்ணுங்க, ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க இப்பவே. உங்க வீட்டுல லீக்கேஜ் இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? அந்த லீக்கேஜ் ஜாஸ்தியாகி வீட்டுக்குள்ளேயே தண்ணி வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? உங்க செவத்துல லீக்கேஜ் ஜாஸ்தி ஆகுதுன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? இதுக்காக சொல்யூஷன் கிடைக்கலன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் நாப்தோல் தமிழ்ல அறிமுகப்படுத்திருக்கோம், ஈஸி அண்ட் குயிக் லீக் சீலர். இதுக்கப்புறம் லீக்கேஜ் இருக்கிற இடத்த கவர் பண்ண போறீங்க. உங்க வீட்டுல கூரையாகட்டும், உங்க வீட்டுல செவத்துல ஆகட்டும், எந்த இடத்துல லீக்கேஜ் இருந்தாலும் இந்த பாட்டில ஷேக் பண்ணுங்க, ஸ்ப்ரே பண்ணுங்க. அதோடைய லிக்விட் உங்களுடைய சர்ஃபேஸ கவர் ஆக்க போது, அது டைல் சர்ஃபேஸா இருந்தாலும் பயன்படுத்தும். ஈஸி அண்ட் குயிக் லீக் சீலர் நாப்தோல் தமிழ்ல 490 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்க போறது கிடையாது. நான் சொல்வேன், எந்த சர்ஃபேஸ் இருந்தாலும் நானும் அர்ஜுனும் இருக்கோம், உங்களுக்காகவே வந்து லீக் சீலர் எடுத்துட்டு வந்திருக்கோம். பட் இப்ப நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தலாம் நினைக்கிறேன். எவ்வளவு கிராக் பாருங்க, எல்லா இடத்துலயும் கிராக்கா இருந்தா என்ன பண்றது? இங்க பாக்குறீங்க நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே இங்கே உங்களுக்கு கிராக் இருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சோ அந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன்னா, தண்ணி வந்து உங்களுக்கு ஒரு மக்ல எடுத்து நான் ஊத்திட்டு இருக்கேன். கீழ உங்களுக்கு லீக் ஆகுறது தெரியும் நினைக்கிறேன். எப்படி லீக் ஆகுதுன்னு பாக்குறீங்க? ஆமா, எவ்வளவு லீக் ஆகுது பாருங்க. இப்படி ஒரு மக் தண்ணிக்கே இப்படின்னா ஒருவேளை மழை வந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஒன்ஸ் நம்ம கிளாத் வச்சு ஃபுல்லாவே தொடச்சு காமிச்சல அர்ஜுன். சோ ஒன்ஸ் தொடச்சதுக்கு அப்புறம் அர்ஜுன் வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் செய்ய போறாரு. இங்க பாருங்க ப்ராடக்ட், இத வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஷேக் பண்ணிக்கங்க. நல்லா ஷேக் பண்ணிட்டீங்கனா அதுக்கு அப்புறம் நீங்க ஸ்ப்ரே பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த டிஸ்டன்ஸை மெயின்டெய்ன் பண்ணி சைடுல இருந்து நீங்க இந்த மாதிரி நீங்க ஸ்ப்ரே பண்ணா மட்டும் போதுங்க. சிம்பிளா இருக்க போது பாருங்க, அந்த கேப் எல்லாமே ஃபில் ஆயிருக்கிறது உங்களுக்கே தெரிய போகுது. கொஞ்ச நேரம் முடிச்சதுக்கு அப்புறம் காஞ்சதுக்கு அப்புறம் அது அப்படியே செட் ஆக போகுதுங்க. சிம்பிள், அந்த பேப்பர் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்ட் அந்த போர்ஷன்ல மட்டும் அந்த கேப்ல மட்டும் ஃபில் பண்ண மாதிரி இருக்க போகுது. மார்க்கெட்டுக்கு போனா, மார்க்கெட்ல போனீங்கன்னா பாக்குறீங்க சேம் ஸ்ப்ரேக்கே 1149 ரூபாய் நீங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா நாப்தோல் தமிழ் அவ்வளவு செலவு பண்ண வேண்டாம். ஈஸி அண்ட் குயிக் லீக் சீலர் 499 ரூபாய்க்கு நாப்தோல் தமிழ் எடுத்து வந்திருக்கோம். ஒருவேளை உங்க வீட்லயும் லீக் ஆகுற பிரச்சனை இருக்கு அப்படின்னா இனிமேல் குயிக்காவும் ஈஸியாகும். இந்த லீக் சீலர் வச்சு நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு கவர் பண்ண போறீங்க. ஒன்ஸ் கவர் பண்ணதுக்கு அப்புறம் லீக் ஆகுங்கிற பயம் தேவையில்லை இல்லையா ஜோ? கண்டிப்பாங்க. ஏன்னா மெட்டல், பிளாஸ்டிக், வுட், சிமெண்ட், கிளாஸ், ரப்பர் எல்லா சர்ஃபஸ்ல யூஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு இந்த சீலர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஃபாஸ்டாவே இந்த சீலர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லீக்கேஜ்ங்கிறது எல்லா வீட்லயும் இருக்கிறதாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா புது வீடு கட்டினாலும் பழைய வீடானாலும் லீக்கேஜ் எல்லாம் பாத்துருக்கோம். சின்ன சின்ன கிராக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா லீக்கேஜ் ஆகும். அந்த இடத்துல எல்லாம் டக்குன்னு நம்ம ஏதாவது யூஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி சீலர் யூஸ் ஆகும் இல்லையா? கண்டிப்பா. இப்ப நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அர்ஜுன், இந்த மாதிரி ஃபிளாட்ஸ் எல்லாம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், கீழ டைல்ஸ்ல இருந்து தண்ணி உங்க வீட்ல இருந்து லீக் ஆகுது, நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சோ அந்த இடத்துல நீங்க கவர் பண்றதுக்கு கூட இது பெர்ஃபெக்ட்டா இருக்க போது. அண்ட் ஆல்சோ எந்த ஸ்பாட்ங்கறத கரெக்ட்டா நீங்க லொகேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா நீங்க ஒரு 4 டேப் வந்து நீங்க ஒட்டிக்கோங்க சைடுல ஃபுல்லாவே. ஏன்னா மத்த இடத்துல வந்து ஸ்ப்ரே ஆகாம இருக்கிறதுக்காக நான் சொல்றேன். அண்ட் அதுக்கு அப்புறமா பெர்ஃபெக்ட்டா நீங்க அங்க பாக்குறீங்க. பாவம் ரஞ்சித், அவரே ஃபோன் பேசும்போது மேல இருந்து தண்ணி தண்ணியா ஒழுங்கனா என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. ஆனா டைம் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. 1 நிமிஷம் மட்டும் தாங்க இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டைம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வேணும் தெரிஞ்சுக்க நான் கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப நிறைய இடத்துல ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் சொல்லிருக்காங்க. வேலூர் மக்களே, தேங்க்யூ சோ மச் ஆர்டர் பிளேஸ் பண்ண எல்லாரும். எஸ் சார், எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்களும் கால் பண்ணலாம், ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். பட் டைம் 1 minute டு கோ. ஷோ முடியறதுக்கு 1 நிமிடம் இருக்கு. அர்ஜுனும் நானும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க ஈஸி அண்ட் குவிக் லீக் சீலர் இருக்கு. நீங்க உங்க வீட்டுல ஒருவேளை லீக்கேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பா தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல், ஊட்டின்னு எல்லா ஊர்ல இருந்தும் கால்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈஸி அண்ட் குவிக் லீக் சீலர் எடுத்து வந்திருக்கோம் நாப்தோல் தமிழ்ல 499 ரூபாய்க்கு. எந்த சர்ஃபேஸ் ஆனாலும் பெர்ஃபெக்டா செட் ஆக போது. லீக் ஆகிற இடத்துல ஸ்ப்ரே பண்ணுங்க. அண்ட் இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்க போது. யூ வாட்சிங் நாப்தோல் தமிழ். உங்க வீட்டுல லீக்கேஜ் இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? அந்த லீக்கேஜ் ஜாஸ்தியாகி வீட்டுக்குள்ளேயே தண்ணி வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? உங்க செவத்துல லீக்கேஜ் ஜாஸ்தி ஆகுதுன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? இதுக்காக சொல்யூஷன் கிடைக்கலன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் நாப்தோல் தமிழ்ல அறிமுகப்படுத்திருக்கோம், ஈஸி அண்ட் குயிக் லீக் சீலர். இதுக்கப்புறம் லீக்கேஜ் இருக்கிற இடத்த கவர் பண்ண போறீங்க. உங்க வீட்டுல கூரையாகட்டும், உங்க வீட்டுல செவத்துல ஆகட்டும், எந்த இடத்துல லீக்கேஜ் இருந்தாலும் இந்த பாட்டில ஷேக் பண்ணுங்க, ஸ்ப்ரே பண்ணுங்க. அதோடைய லிக்விட் உங்களுடைய சர்ஃபேஸ கவர் ஆக போது. அது டைல் சர்ஃபேஸா இருந்தாலும்
பரவாயில்ல, இல்ல சிமெண்ட் சர்ஃபேஸா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல உங்க கூரையில மாட்டி இருக்கிற இந்த தகரமா இருந்தாலும் அங்க இருக்கிற லீக்கேஜ தடுக்க போது அடைக்க போகுது. இது உங்களுக்கு லிக்விட் ஃபார்மட்ல இருக்கிறதுனால இது வாட்டர் ரெசிஸ்டன்ட்ல இருக்குமா இருக்காதுங்கிற பயம் தேவையே கிடையாது. இது முழுக்க முழுக்க வாட்டர் ரெசிஸ்டன்ட்ல இருக்கிறதுனால மழை பெஞ்சாலும் லீக்கேஜ் இன்னும் ஏற்படுங்கிற பயம் தேவையே கிடையாது. இது மெட்டல் ஆகட்டும், பிளாஸ்டிக் ஆகட்டும், வுட் ஆகட்டும், ரப்பர் ஆகட்டும், கிளாஸ் ஆகட்டும், சிமெண்ட் ஆகட்டும், எல்லா சர்ஃபேஸ்லயும் பயன்படுத்த முடியும். இன்னும் வெயிட் பண்றீங்க? ஈஸி அண்ட் குயிக் கிளிக்ஸ் எல்லாருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க.